ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்துட்டு கிளாஸ் கலர் செய்கிற வீடியோலேயே 3D அவுட்லைனர் எப்படி செய்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீடியா குழப்பத்துக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பேப்பர் வந்துட்டு எடுக்கிறேன். இது வந்து நம்ம ஹோட்டல் எல்லாம் வந்துட்டு பார்சல் பண்ணி தருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கவர் நீங்கள் இதுக்காக வந்துட்டு இந்த கவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஓஎஸ்பி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓஎஸ்பி ஷீட்டில் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ அதான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் மாதிரி இந்த மாதிரி நான் வந்துட்டு சுருட்டி என்ன பண்ணியிருக்கேனாக்கா, டேப் போட்டு வச்சுருக்கேன். டேப் போட்டு அந்த சுருட்டம் பக்கம் ஃபுல்லாக டேப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதுக்காக வந்துட்டு ஒரு டிஸ்போசபிள் பவுல் தான் நான் வந்துட்டு எடுத்துருக்கேன், ஒரு ஐஸ்கிரீம் காலியான ஐஸ்கிரீம் டப்பா. ஸோ அதில் நான் வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபெவிகால் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு 3D அவுட்லைனர் தெரியும் அவ்வளோ ஃபெவிகால் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, அந்த ஃபெவிகால் நிறைய ஒரு பெரிய கொஞ்சம் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்னன்னாக்கா, இது காயாது, எதுவுமே ட்ரை ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் வந்துட்டு பவுடர் தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். என்கிட்ட வந்துட்டு ரோஸ் பவுடர் தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இது பவுட்ரு ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இதையே ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பான்ஸ் பவுட்ரா, நீங்கள் என்ன பவுட்ரு வந்து நீங்கள் ஃபேஸ் கட்டுறீங்களோ அந்த பவுட்ரு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண பவுட்ரு வந்துட்டு சாண்டில் கலரில் இருந்ததுனால, ஸோ சாண்டில் கலரில் வந்திருக்கு. பட் பரவாயில்ல, நான் நம்ம வந்துட்டு இதில் பிளாக் கலர் கலர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறைஞ்சிடும் இல்லையா, சாண்டில் பிளாக் வந்துட்டு எந்த கலரையும் வந்துட்டு மறைச்சிடும், ஓகேங்களா. லைட் கலர்ஸ் வந்து எந்த கலர் வந்துட்டும் மறைச்சிடும். ஸோ அதனால் நான் இப்போ கலர் ஆட் பண்ணுறது வந்துட்டு போஸ்டர் கலர் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் இங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் கலரில் அக்ராலிக் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ் எடுத்து வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், ஒன்றாம் தான் விட்டு அதே செம்மையாக வந்துருக்கு நம்மளுக்கு கலரு. ஸோ பார்த்தீங்கன்னா சாண்டில் போட்டுதே வந்துட்டு தெரியல பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஒரு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மடித்து இந்த இடத்துல வந்துட்டு டேப் போட்டு விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ டேப் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப இது காஞ்சோன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் அது வீட்லேயே செஞ்ச 3D அவுட்லைனர்னு சொல்லி. ஸோ அதே மெத்தடில் தான் நான் இதையும் வந்துட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட்